உங்கள் வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் எமது குவைத் தமிழ் செய்திகளை ஜாஃப்னா தமிழ் டிவியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கும் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் 267.02% சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 1052 சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? குவைத்துக்கான இன்றைய தங்க விற்பனை விலை விவரங்களை பார்த்து விடுவோம். 1 கிராம் 22 கராட் தங்கத்தின் பெறுமதிகள் 19 தினார். 1 கிராம் 24 கராட் தங்கத்தின் பெறுமதிகள் 20 தினார். 18 கராட் அதே நேரத்தில் 21 கராட் தங்கத்தின் பெறுமதிகளும் 14 மற்றும் 17 தினாராக காணப்படுகின்றது. நீங்கள் வாங்கும் எக்ஸ்சேஞ்ச் அதாவது தங்க விற்பனை கடைகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டோ? இலங்கை தூதரகத்தின் ஒரு அறிவித்தல் ஒன்றை பார்ப்போம். ஒரு தொகை கடவுள் சீட்டுக்கள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. KWT 2023 1897 இலக்கங்களிலிருந்து KWT 2023 2353 இடைப்பட்ட இலக்கங்கள் உடையவர்களின் கடவுச் சீட்டுகள் தற்சமயம் தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தூதரக வார நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் காலை 8:30 மணிக்கும் 12:30 மணி வரைக்கும் இடையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிறகு தரும்போது அவசியமாக மஞ்சள் நிற பற்றுச்சீட்டு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றார்கள் குவைத்தில் இருக்கும் இலங்கை தூதரகம். இலங்கை தூதரகத்தின் தொலைபேசி இலக்கம் 25 35 46 11. மின்னஞ்சல் முகவரி slmb.kuwait@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரியினூடாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உடனடியாக தகவல் தருகின்றார்கள் இலங்கை தூதரகத்தினர். ஆழ்ந்த இரங்கல் அமெரிக்க தமிழரான மருத்துவர் பேராசிரியருமான குவைத் மருத்துவக் கல்லூரியின் பணிபுரியும் வாரூக் அவர்களின் மனைவி இன்று காலை அமெரிக்காவில் உயிரிழந்து விட்டார். டாக்டர் ஃபாரூக் அவர்கள் வெளிப்படையாக இல்லாமல் பலருக்கு உதவி பெறுபவர், சிறந்த பண்பாளர், எளிதில் யாரிடமும் பழகக்கூடியவர். இவரது மனைவியின் உயிரிழப்பு செய்தி வெளிநாடு வாழ் தமிழர் நல சங்கத்தினருக்கு மிகவும் மனவேதனை அளிக்கின்றது. டாக்டர் ஃபாரூக் அவர்களின் மனைவி தெரிந்தோ தெரியாமல் செய்திருக்கின்ற பாவங்களை மன்னித்து அவர்களது மன்னரை மறுமை வாழ்வை சிறப்பாக்கி வைத்து உயர் பூஞ்சூலை நிரந்தரமாக தங்குமிடமாக ஆக்கி தந்திட எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனைகள் மேற்கொள்கின்றோம். ஆழ்ந்த இரங்கலுடன் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் குவைத் மண்டலத்தினர். சால்மியா பகுதி கட்டடத்திலிருந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்ற துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்த ஒரு சில செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். சால்மியாவின் கட்டுமானத்தில் இருக்கும் கட்டடத்தின் 9வது மாடியிலிருந்தே விழுந்திருக்கின்றார் தொழிலாளி ஒருவர். பாதுகாப்பு அதிகாரிகள் உடலை தடவியல் துறைக்கு அனுப்பி வைத்திருப்பதுடன் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உயிரிழந்தவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், என்ன காரணத்துக்காக இந்த முடிவை எடுத்தார் போன்ற விவரங்களை அவர்கள் விசாரணை செய்து வருவதாக அறிய முடிகின்றன. குவைத்தில் குற்ற பாதுகாப்புத்துறை மோசடி ஏமாற்றுதல் குற்றச்சாட்டில் பல்வேறு தேசிய இனங்களைச் சேர்ந்த 7 தனிநபர்களை கைது செய்தனர். இதில் கைதான் பகுதியில் உள்ளூர் மதுபான தொழிற்சாலை நடத்தி வந்த 2 தனிநபர் கூட்டுறவு சங்கங்கள் சுகாதார மருத்துவக் குழுக்களில் உள்ள பணியாளர்களிடம் இருந்து திருடியதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படுகின்றது. கைரோவில் இருக்கும் தொண்டு திட்டங்களுக்கான குவைத்தி அலுவலகம் தெற்கு எகிப்து அஸ்வானில் இருக்கும் மீனவர்களுக்கு படகுகளை வழங்க பங்களித்துள்ளனர். இந்த திட்டம் முதன்மையான மீன்பிடிப்பதை நம்பியிருக்கும் குடும்பங்களுக்கு நிலையான வருமானம் பெறுவதை பிரதான நோக்கமாக கொண்டதாக அமைந்திருக்கின்றது. குவைத்தில் இனிவரும் நாட்களில் வழக்கத்துக்கு மாறான வெப்பநிலை பதிவாக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதோடுபான விவரங்களை பார்ப்போம். குவைத்தின் வானிலை ஆய்வாளர் வரும் நாட்களில் வெப்பநிலை மிக தீவிரமடையும்.
என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அசாதாரண வெப்பநிலை முன்னறிவித்திருப்பதுடன் அவரை பொறுத்தவரை நாடு ஆண்டின் வெப்பமானது நாட்களை காணும் அடுத்த சில நாட்களில் வெப்பநிலை 48 தொடக்கம் 52 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குவைத்தை பொறுத்தமட்டில் சாதாரணமாக இந்த வெப்பநிலை தான் இருக்கின்றது. இந்த நாட்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக வெப்பம் வறட்சி காரணமாக வெயிலின் தாக்கம் காரணமாக மனிதர்கள் மிக சோர்வடைவார்கள். தீ விபத்துக்கள் அதிகம் நடக்கும். காரணம் அதிகூடிய வெப்பங்கள். ஆகவே வாகனங்களில் எளிதில் பற்றக்கூடிய பொருட்களை யாரும் வைக்காதீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயற்படுங்கள். குவைத் அதிகாரிகள் உங்களுடைய பயணங்களின் போது உணவு பாதுகாப்பு இணக்கத்தை வலியுறுத்துகின்றனர். அல் அதான் மருத்துவமனையின் குவைத்தில் இருக்கும் மருத்துவம் மற்றும் தொற்றுநோய்களுக்கான ஆலோசகர் கூறும்போது பயணத்தின் போது பரவு நோய்களை தவிர்க்க உணவு பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டாம் மக்களை வலியுறுத்தியிருப்பதுடன் ஒரு அறிக்கையில் பேசிய அவர், சில நாடுகளில் சில நோய்கள் பரவுகின்றது. பயணத்தின் போது மக்கள் குடிக்கும் போதும் சாப்பிடும் போதும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தியிருக்கின்றார். அதிக வெப்பநிலை உணவும் கெட்டுப்போவதற்கு வழிவகுக்கின்றது. அதிக வெப்பநிலை ஆகவே கூடையில் பாக்டீரியா மற்றும் உணவு விஷம் ஏற்படுகின்றது என்றும் கூறியிருக்கின்றார். கூடையில் பல நாடுகளில் வெப்ப அலைகளின் போது உணவு நச்சுத்தன்மைக்கு எதிராக அவர் எச்சரிக்கை வழங்கியிருப்பதுடன் உணவு பாதுகாப்பை கடைபிடிக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். தனிமையான நேரங்களில் அதிக வெப்பநிலை உணவை வைத்திருப்பதை தவிர்க்கவும். மிகவும் பரவக்கூடிய நோய்கள் இருக்கின்றது. ஆகவே சுவாச மண்டலத்தை பாதிக்கின்றது. மூச்சுக்குழல் அலர்ச்சி, மூச்சுக்குழாய் அலர்ச்சி மற்றும் நிமோனியா ஏற்படுத்துகின்றார். சில நோய்களுக்கு எதிராக எச்சரிக்கை வழங்கியிருப்பதுடன் குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு மத்திய அமெரிக்காவில் சில பகுதிகளில் வைரஸ் தொற்று காரணம் ஏற்படுகின்றது. டெங்கு காய்ச்சலும் இருக்கின்றது. இது கடுமையான தலைவலி, காய்ச்சல், கடுமையான மூட்டு வலியை ஏற்படுத்துகின்றது. மேலும் கொசுக்களால் பரகும் நோய்களும் இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய விமான பயணங்களின் போது கெட்டுப்போன உணவுகளையோ மிகவும் சுகாதார முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதிகூடிய வெப்பம் காரணமாக உணவுகள் எளிதில் பழுதாகி விடுவதாகவும் சொல்லி இருக்கின்றார். இன்றைய தினம் 700 பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் தங்களுடைய நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். எம்பசி தரம் விளக்கத்தை பார்ப்போம். 700 பிலிப்பைனாக்கள் நாடு கடத்தப்பட்டனர். தூதரகம் ஆதரவு அல்லது சுயநிதி புறப்பாடு. பிலிப்பைன்ஸ் சமூகத்தைச் சேர்ந்த 700 ஆண்களும் பெண்களும் 3 மாதங்களுக்குள் தங்கள் நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டதாகவும், இந்த நாடு கடத்தல் தனி நபர்களின் செலவில் அல்லது அவர்களின் தூதரகத்தின் செலவில் ஸ்பான்சர்களுக்கான விமான டிக்கெட்டுகளின் விலையை சுமக்காமல் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அவர்களது நாட்டின் தூதரகம் தங்குமிடம் மூடப்பட்ட பின்னர் தப்பிச் செல்ல முயலும் பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க சரிவை பாதுகாப்பு ஆதாரங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றது. பல தொழிலாளர்கள் நாட்டின் சட்டங்கள் மீறும் சட்டவிரோத வழிமுறைகளை நாடியிருக்கின்றார்கள். குவைத்தில் பொதுமன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடமில்லை. நிறைய நண்பர்கள் குவைத்தில் பொதுமன்னிப்பு எப்போது என்ற விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். குவைத்தில் பொதுமன்னிப்புக்கு என்ற வார்த்தைக்கு இடமில்லை. அதற்குரிய மாற்று வழிகளை அவர்கள் தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் தாம் இனி ஒருபோதும் குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்களுக்கு தாங்கள் ஒருபோதும் பொதுமன்னிப்பு என்ற வார்த்தை பொதுமன்னிப்பு கொடுக்க மாட்டோம் என்ற வசனத்தை சொல்லியிருக்கின்றார்கள். முடிந்தளவு தங்களுடைய பாதுகாப்பு பிரச்சாரங்களின் அடிப்படையில் அவர்களை கைது செய்து நாடு கடத்துவோமே தவிர மற்றும் அதற்குரிய இன்னமொரு மாற்று வழியை தேடுவதாகவும் சொல்லியிருக்கின்றனர். குவைத்தானது ஏன் இந்த திடீர் முடிவை எடுத்தார்கள் என்றோ தெரியவில்லை. நேற்று கூட ஒரு அமைச்சர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். குவைத்தில் பெரும்பாலும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் 1.8 மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள். அவர்களை நாடு கடத்துங்கள் என்ற வசனங்களை கூட சொல்லியிருக்கின்றார். நேற்று தினம் எமது குவைத் செய்திகளுக்கு கிடைக்கப்பெற்ற கொமன் விவரங்களையும் பார்த்து விடுவோம். அருமையாக தொகுத்து வழங்கும் ஜஃப்னா தமிழ் டிவிக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்று பதிவிட்டிருக்கின்றார் முகமது ரஃபீக் மற்றும் வாழ்த்துக்கள் அண்ணா ரிஃபான் பதிவிட்டிருக்கின்றார். இனிய இரவு வணக்கம் முகமது ரியாஸ் பதிவிட்டிருக்கின்றார். யாமல் முகமது வணக்கம், நல்வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டுள்ளார். மற்றும் குட் நியூஸ் ப்ரோ என்று பதிவிட்டிருக்கின்றார் யாஃபர். மற்றும் உமர் பதிவிட்டிருக்கின்றார் தம்பிள் அடையாளம். ரிஃபானும் தம்பிள் அடையாளம் தந்திருக்கின்றார். ஹாய் சார், தேங்க்ஸ் ஃபார் நியூஸ் ரமலான் என்று பதிவிட்டிருக்கின்றார்.
மற்றும் தேங்க்ஸ் அண்ணா என்று பதிவிட்டிருக்கின்றார். மசூத் அவர்கள், அண்ணா எப்படி சுகம், 115 என்ற நம்பரில் டெலிஃபோன் வந்து கொண்டிருக்கின்றது, இது பற்றி ஏதும் உங்களுக்கு தெரிந்தால் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று சொல்லி இருக்கின்றார் அலாவுதீன் கான். கண்டிப்பாக சொல்கின்றோம். ஹாய் சார், உங்களுடைய நியூஸ் நல்லமன்று பதிவிட்டிருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் குவைத்தில் 10 வருஷமாக வேலை செய்கின்றேன். இப்போது நான் ஊருக்கு போகின்றேன். கேன்சல் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வர காசு தர மாட்டாங்கள், எப்படி எடுக்கின்றது என்று கேட்கின்றார் யேசுதாஸ். நான் குவைத்தில் 10 வருஷமாக வேலை செய்கின்றேன். இப்போது நான் ஊருக்கு போகின்றேன். கேன்சல் பண்ணிட்டு போனால் என்கிட்ட வர காசு தர மாட்டார்கள், எப்படி எடுக்கின்றது? கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கத்தின் தொடர்பிலக்கத்தை தருகின்றோம். அவர்களிடம் கண்டிப்பாக உதவி கேட்டு பாருங்கள், ஆலோசனைகளை கேளுங்கள். கண்டிப்பாக நிறைய ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார்கள். அவர்களிடம் ஆலோசனைகளை கேட்டு பாருங்கள். தொடர்பிலக்கம் 94 97 95 90. இன்னமொரு தொடர்பிலக்கம் 66 78 35 96. ஆனந்த் தேங்க்யூ என்று பதிவிட்டிருக்கின்றார். வணக்கம் சார் என்று பதிவிட்டிருக்கின்றார். வலிமை போன்று அஸ்லம் ஹாய் என்று பதிவிட்டிருக்கின்றார். ஒருவர் கொமன் பண்ணியிருந்தார், 115 தமக்கு தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகள் வருவதாக, எஸ்டிசி வழங்கும் பல்வேறு சலுகைகள் மற்றும் சேவைகள் தொடர்பான வாடிக்கைகள் விசாரணைகள் உதவிகள் மற்றும் ஆதரவை கையாள்வதற்காக பிரத்யேகமாக நியமிக்கப்பட்ட அதிகாரபூர்வ சேவை ஹொட்லைனாக 115 என்ற எண் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எஸ்டிசி வழங்கும் சேவைகள் தொடர்பாக விளம்பரமே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். 115 வெறும் இலக்கம். நன்றி நண்பர்களே, உங்களுடைய முழுமையான கொமெண்டும் முழுமையான கேள்விகளும் விடையும் வந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு குவைத் பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம். ஏதாவது எமூடாக செய்திகள் தெரியப்படுத்த விரும்பேன், எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வையுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் முதலாவது கொமெண்டில் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.